ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூகுள் மேப்பை வந்து எல்லாருமே ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ அதில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது, ஸோ எந்தெந்த வகையில் வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதை பற்றி நம்ம அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், என்னோடய கூகுளில் வந்து என்னோடய ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணுறேன். நேரோ பண்ணிட்டு பாருங்கள், மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதில் வந்து செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். அதை செலக்ட் பண்ண பிறகு அடுத்து நேவிகேஷன் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று வரும், அதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண பிறகு ப்ளே வாய்ஸ் ஓவர் ப்ளூடூத்து, அப்புறம் ப்ளே வாய்ஸ் டியூரிங் கால்ஸ், ரெண்டும் வந்து ஆனில் இருக்கும் எல்லா ஃபோன்லேயுமே. ஸோ நம்ம ரெண்டையுமே ஆஃப் பண்ணுறோம். இது ரெண்டையும் ஏன் நம்ம ஆஃபில் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து நம்ம ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நம்ம டிரைவிங்கில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்காது கால் வரும்போது. அடுத்து இதிலே வந்து வாய்ஸ் செலெக்ஷன் அப்படின்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குது, அதில் வந்து டிஃபால்ட் செட்டிங் என்ன பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் இருக்கும். ஸோ நம்ம தமிழ் மாற்றணும் நினச்சோன்னா தமிழில் செட் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் லைன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணுறேன். அதை செலக்ட் பண்ணியாச்சு அப்படின்னா இப்போ வந்து கரண்ட் டேட் என்னென்னு காமிக்கும். ஸோ இந்த கரண்ட் டேட்டில் நம்ம மேப்பை யூஸ் பண்ணி எங்கேயா வெளியே எதாவது அவுட்டிங் எப்போ இருந்தோம்னா அதை பற்றி காமிக்கும். இதை வந்து நம்ம லாஸ்ட் 1 மந்த் 2 மந்த் எப்போ நமக்கு தேவைப்படுதோ அந்த டேட்டில் நம்ம வெளியே எங்கேயிருந்து போயிருந்துச்சோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம டேட்லேயே காமிக்கும். எங்கே வந்து டாட் வச்சுருக்கோ அதை செலக்ட் பண்ணி பார்த்தா காமிக்கும். கிராஸ் பண்ணனா நம்ம வந்து அந்த டேட் பர்டிகுலர் டேட்டில் நம்ம வந்து வெளியே எங்கேயும் வந்து மேப்பை யூஸ் பண்ணல அப்படிங்கிறது காமிக்கும். நான் வந்து 2 நவம்பர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக 2 நவம்பரில் நான் வந்து எந்த இடத்துல மேப்பை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிது பாருங்கள். அடுத்த ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மேப்ஸ். ஸோ ஆஃப்லைன் மேப்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சப்போஸ் நம்ம காரை எடுத்துகிட்டு எங்கேயோ நம்ம இப்போ ஒரு லாங் டிரைவ் போகிறோம், ஒரு ஃபாரஸ்ட் வழியாவோ இல்லை எங்கேயாவது வந்து ஒரு ஹில்ஸ் ஏரியாவுக்கு எங்கேயோ போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து மேப் கிடைக்காது, சிக்னல் கிடைக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த லொக்கேஷன் நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து இது மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆஃப்லைன் மேப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இதை வந்து நம்ம ஃப்யூச்சரில் அந்த இடத்த ரீச் ஆகும்போது நெட் கனெக்ஷன் வரல அப்படின்னா, ஸோ இந்த ஆஃப்லைனில் யூஸ் பண்ணுற மேப்பை யூஸ் பண்ணி நம்ம டெஸ்டினேஷனை ரீச் ஆயிடலாம். அடுத்த ஆப்ஷன் லொக்கேஷன் ஷேரிங். இந்த லொக்கேஷன் ஷேரிங்கை நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து சப்போஸ் அவங்களுக்கு வந்து வீடு கரெக்டாக தெரியல அப்படின் பட்சத்தில் நம்மளோட லொக்கேஷனை அவங்களுக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னா அந்த லொக்கேஷனை வந்து அவங்க வந்து ஆன் பண்ணிவிட்டு நம்ம லொக்கேஷனை அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம டெஸ்டினேஷனை ரீச் ஆயிடுவாங்க. ஸோ இதை வந்து எந்த மாதிரி ஷேர் பண்ணலாம் அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாகவும் பண்ணலாம், டெலகிராம் மூலமும் பண்ணலாம், மெசேஜ் மூலமாகவும் லொக்கேஷன் ஷேர் பண்ணலாம், ஜிமெயில் மூலமாகவும் லொக்கேஷனை ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் அண்ட் யூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ, சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் இருக்கும் அது டிங் டிங் டிங்.